திருவாக்கு சிவன் வாக்கு சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நாம் பார்க்கும் தொகுப்பு கந்திஷ்டி நீங்கி தொழில் வசீகரம் கூட எளிய பரிகார பூஜை முறை. இந்த மாந்திரிக பதிவுகளில் இன்று நாம் பார்ப்பது நமக்குள்ள வியாபாரத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா நகைக்கடை, துணிக்கடை, ஓட்டல் போன்ற வியாபார ஸ்தலத்தில் நமக்கு லாபம் அதிகமாக வர வேண்டும். அதாவது எந்த தொழில் செய்தாலும் முன்னேற்றம் இல்லை, செய்யக்கூடிய தடைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் ஏற்படுகிறது. அதே போல் நம்ம வியாபார தளத்தில் போய் உக்காஞ்சாலே தூக்கம் வர்றது, தொடர்ந்து வியாதிகள் வர்றது, இது மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுகும். அந்த கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்றால் இந்த எளிய பரிகாரம் செய்து பாருங்கள், எல்லா வகையான சௌபாகியம் கிடைக்கும். இந்த பரிகாரம் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, பெரிய அகல், இந்த சைஸ் உள்ள ஒரு பெரிய அகல் ஒன்று வாங்கினோம். அந்த பெரிய அகலில் வேப்பெண்ணெய், நெல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய், வேப்பெண்ணெய், நெல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய், இந்த மூணு எண்ணெயும் வாங்கிட்டு பஞ்சு திரியை வந்து பார்த்திங்கன்னா பன்னீரில் நனைச்சி காய வச்சு, இல்லை தாமிரத்தண்டி திரி, லக்ஷ்மி அனுகிரகம் வேணும் என்றால் தாமிரத்தண்டி திரியும், கடன் அதிகமாக உள்ளவர்கள் வாழைத்தண்டு திரியும், செய்தொழில் மேலோங்கி வர பஞ்சு திரியும். இந்த நமக்கு தேவைக்கேற்ப இந்த திரியை போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். அதாவது மாலை 5 மணி முதல் 6 மணிக்குள்ளாக ஏற்றி மறுநாள் விடியும் வரை எரிய வைக்க வேண்டும். நம்ம வந்துட்டால் கூட அதை பாதுகாப்பாக எரியிற அளவுக்கு எரிய வைக்கணும். இது மாதிரி 9 நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். அதாவது செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து செவ்வாயோட செவ்வாய் 8, புதன்கிழமை 9 நாள் முடிய வேண்டும். வேழக்கிழமை காலையில் 6 to 7:30 யமகண்டம் முடிந்ததும் அந்த விளக்கேற்று போயிட்டு ஆலயத்திலே ஏற்ற வேண்டும். அது மாதிரி ஏற்றும் போது நமக்குள்ள கண்டிஷ்டி, ஓம்பல், பில்லி, சூனி, எதிர்வகை பகைகள் எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு மந்திரம் தந்திரம் இல்லாமல் இயற்கை முறையில் சரியாகும். இதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அதே போல் வீட்டில் நம் ஏற்றக்கூடிய அந்த விளக்குக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சை பழம் வைக்கணும். இது மாதிரி எலுமிச்சை பழத்தை வச்சுட்டோம்னா அதில் இருக்கிற அறிவியல் பூர்வமாக சொல்லணும்னா எலுமிச்சை பழத்தில் இருக்கிற சிட்ரிக் ஆசிட், விட்டமின் சி, பொட்டாசியம், இந்த மூன்றும் இந்த வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய வெப்பத்தை எடுத்துக்கொண்டு, அதே மாதிரி வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த தீச்சுடருக்கு ஆக்சிஜன் தேவை, இந்த ரெண்டு விஷயமும் அதில் பிரதிபலித்து நமக்கு அதை பார்த்தினா அந்த எலுமிச்சை பழத்தோட வெளிச்சமானது, அதை பார்த்தீங்கன்னா விளக்கோட வெளிச்சமானது எலுமிச்சை பழத்தில் பட்டு நம்ம மேலே பிரதிபலிக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்குள்ள கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கும், துன்பங்கள் விலகும், எந்த ஒரு பயமும் இல்லை. அதே போல் நமக்கு வரக்கூடிய வியாதிகள் நம்மை விட்டு விலகும். இது அறிவியல் பூர்வமான ஒரு மாந்திரிக பயிற்சி. அதே போல் வாசலில் பூசணிக்காய் தீபம் ஏற்ற வேண்டும். இந்த பூசணிக்காய் தீபம் ஏன் ஏற்றுறோன்னா, அதாவது பூசணி அந்த காலத்தில் பார்த்தினா மகாபாரத போர்லேயே பார்த்தீங்கன்னா பஞ்சபாண்டவர்கள் துரியோதனை வெல்ல கடபலி என்று கொடுத்தார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு இணையானது இந்த பூசணிக்காய் அப்படிங்கிறதும். இந்த பூசணிக்காயை வெட்டி அதில் குங்குமம் தடவி நம் விளக்கேற்றும் போது நமக்கு எல்லா வகையான சௌபாகியம் கிடைக்கும், செல்வம் பெருகும். இந்த பூசணிக்காயை 2 வெட்டி அந்த பூசணிக்காயில் குங்குமம் தடவி ஒரு பக்கம் பள்ளம் வெட்டி அந்த பள்ளத்தில் இந்த 3 எண்ணெய், வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், நல்லெண்ணெய், இந்த 3 எண்ணெய்களை கலந்து, அதாவது எண்ணெய் திரி தீன்னு சொல்லுவாள், எண்ணெய் விட்டுறோம், திரியை போடுறோம், அதில் தீ உருவாகுது. அதோட அர்த்தம் எண்ணெய் திருத்தி நம்மளுடைய கஷ்டங்களை திருத்தி, நம்மளுடைய வியாதிகளை திருத்தி, நம்ம குண அதிசயத்தையும் திருத்தி, நமக்குள்ள கண்டிஷ்டி, ஓம்பல், பில்லி, சூனி எதுவாக இருந்தாலும் இந்த பூசணி விளக்கு ஏற்றும் போது சரியாகும். இது அஷ்டமி திதியில் பைரவர் ஆலயத்திலையும், அமாவாசை நாட்களில் நம்ம இது வியாபார ஸ்தலத்திலையும் ஏற்ற வேண்டும். வீட்டுகளில் ஏற்றக்கூடாது, வியாபார ஸ்தலத்தில் இந்த மாதிரி விளக்கு பூசணிக்காய் 2 வெட்டி இல்லை குங்குமம் தடவி எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு இந்த விளக்கேற்றி அது பக்கத்தில் ஒரு எலுமிச்சை பழம் கட் பண்ணி வாசலின் 2 பக்கமும் இந்த விளக்கு ஏற்றி வச்சோம்னா
நமக்கு எல்லா வகையான சுபங்களும் கிடைக்கும், எல்லா வகையான சௌபாகியம் கிடைக்கும். இதில் எந்த வசந்தியும் இல்லை. இந்த பதிவை பயன்படுத்தி பாருங்கள். எந்த ஒரு மந்திரக்காரர்கிட்டையும் போகத்தவையில்ல. மாந்திரிகம் அப்படின்னாவே மனதை ரிதம்படுத்துதல். நீங்கள் உரிமைப்படுத்தி செய்யக்கூடிய இந்த பரிகாரமானது உங்களுக்கு உயர்வை தரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அனைவரும் பின்பற்றி பாருங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சித்தர் வாக்கு சிவன் வாக்கு அடியேன் வாக்கு ஆண்டவனாக அமைய இந்த தருணத்தில் வேண்டி வணங்கி நிற்கின்றேன். நமச்சிவாயம், நமச்சிவாயம்.